போட்டி போடுவதற்கு ஆளுக வேண்டுமே என்பதற்காக எப்படி ஒரு படம் எடுத்தால் அதில் கதாநாயகனும் உண்டு வில்லனும் உண்டு என்று சொல்வதைப் போல எல்லோரையுமே போட்டால்தான் அந்த படம் ஓடும். இந்த வெற்றி கலைஞர் பெற்ற வெற்றி என்றுதான் கலைஞர் நினைவிடத்திலே கொண்டு போய் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வைத்தார்கள். பெரியார் பெற்ற வெற்றி, அண்ணா பெற்ற வெற்றி, கலைஞர் பெற்ற வெற்றி என்று சொல்லக்கூடிய ஒரு பாரம்பரியம், ஒரு வரலாற்று பின்னணி இந்த கூட்டணிக்கு உண்டு. இது மாதிரி இன்னொரு கூட்டணியை சொல்ல முடியுமா? எல்லா தொகுதிகளும் சரியாக தேர்தல் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஒரே ஒரு தேர்தலில் மட்டும்தான் பணம் விளையாடி இருக்கு. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, போய் டபக்குன்னு பிடிச்சாங்க, பிடிச்சி இத்தனை கோடி இத்தனை லட்சம் அங்கே மட்டும்தான். தேனி பக்கம் மேற்கு காற்று இன்னும் வீசலை, அதுதான் ரொம்ப மிக முக்கியம். திமுக தான் இருக்கிறதுலையே ரொம்ப மோசம், தமிழ்நாடு தான் மோசம் அப்படின்னு காட்டு. திமுக வேட்பாளரா இங்கே தனி நபர் அல்ல, இதை விட அதிக பணத்தை எடுத்தவன், பணம் போட்டவன், அதிகமான அளவுக்கு செலவு பண்ணுறவன், போய் வேகமாக பிடிச்சவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே வேலூர் தேர்தல் ரெண்டே பகுதியிலேருந்து தான் கம்யூனிஸ்ட்கள் வந்திருக்காங்க. இப்போ ரெண்டே பகுதி தான் கணக்கு திறந்து, ரெண்டு பகுதி தான், கேரளாவில் ஒன்றே ஒன்று, மேற்கு வங்கத்தில் இல்லை போறாமே, தமிழ்நாட்டில் தான் நாலு. அதுதான் மிக முக்கியம், தமிழ்நாடு தாங்க கம்யூனிசம் பூத்த பூமியாக இன்றைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய, அதுவும் கம்யூனிஸ்டுகளையும் காப்பாற்றி காங்கிரஸையும் காப்பாற்றி எல்லாரையும் காப்பாற்றுற பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தளபதி மு க ஸ்டாலினுக்கும் இந்த கூட்டணி அமைத்த திராவிட இயக்கத்துக்கும் தான் பொறுப்பு. பெருமை தோழர் கருணாநிதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, பல்வேறு அறிஞர் பெருமக்கள் சான்றோர்கள் கொண்ட அவையாக இந்த அவை, மிக சிறப்பான பல்வேறு தோழர்கள் கருத்துள்ளவர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய ஆண்டவந்து அடங்கிய கொள்கை சான்றோர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, தோழர்களே, உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். அவர்கள் சொன்னதை ஒட்டி சில செய்திகளை நான் தொடர்ந்து சொல்ல வருகிறேன். இந்த தேர்தல் என்பதிலே மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைந்த நேரத்தில் எல்லோருமே இப்போது தலையை பீத்து கொண்டு ஆராய்ச்சி செய்கிறார். அதனை இந்தியாவினுடைய பெரும்பகுதிகளிலே மோடி, காவி, பிஜேபி, ஆர்எஸ்எஸ்னுடைய பின்னணி இவர்களெல்லாம் வைத்து அவர்கள் வெற்றி பெற்று, நாங்கள் இதற்கு முன்னாலே இருந்த எண்ணெய் விட அதிகமான எண்ணெய் நாங்கள் பெற்றிருக்கிறோம், இடத்தை பெற்றிருக்கிறோம் என்று வருகிற போது, தமிழ்நாட்டில் அவர்களால் கணக்கு திறக்க முடியவில்லை என்றில்லை, இருந்த கணக்கையும் முடித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்களே என்ற அந்த எண்ணத்தோடு எல்லோரும் வியப்பாக உலகமே பார்க்கிறது. நம்மை பொறுத்தவரையிலே இது நாம் எதிர்பார்த்ததே தவிர வேறொன்றும் இல்லை. ரொம்ப தெளிவாக சொன்னார்கள், ரொம்ப வெளிப்படையாகவே. இதிலே போய் பத்திரிகைக்காரர்கள் வளைத்து உழைத்து பேசி, அதில் எல்லாம் சில ஊடக நண்பர்கள் ஆய்வுகள் என்ன பல தொலைக்காட்சிகள் நடத்தியாக வேண்டும், அவர்களுக்கு நேரத்தை போக்கியாக வேண்டும், அதற்கு ஆட்களை எல்லாம் தேட வேண்டும். ஒரு பக்கமே தெளிவுள்ளவர்களை தேட வேண்டும் என்பதில்லை, தெளிவில்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களோடு போட்டி போடுவதற்கு ஆளுக வேண்டுமே என்பதற்காக எப்படி ஒரு படம் எடுத்தால் அதில் கதாநாயகனும் உண்டு வில்லனும் உண்டு என்று சொல்வதைப் போல எல்லோரையுமே போட்டால்தான் அந்த படம் ஓடும் என்பதைப் போல அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுடைய பணி. எப்படி இருந்தாலும் எங்களை பொறுத்தவரையிலே ஒரே பணிதான், அதுதான் தமிழ்நாட்டை என்றைக்கும் காக்கின்ற பணி, தமிழ்நாட்டை, தமிழர்களை, தமிழ் ஆட்சியை மீட்கின்ற பணி என்ற அந்த பணியை, அது தேர்தலாக வந்தாலும் சரி அல்லது அதற்கு முன்னாலும் சரி, போராட்ட களமாக இருந்தாலும் சரி, அடுத்த தலைமுறைகளை பற்றி நாம் சிந்திக்கின்றவர்கள். வெறும் தேர்தல் என்றால் ஏதோ கடைசி நேரத்தில் கூட்டு என்று மற்ற இடங்களிலே வந்து அதனால் தான் அவர்கள் தோற்று போனார். தமிழ்நாட்டில் ரொம்ப தெளிவாக இங்கே நண்பர்கள் சுட்டி காட்டியதைப் போல தமிழ்நாட்டில் இந்த அமைந்த கூட்டணிகளுக்குள்ளேயே நீங்கள் பாருங்கள், நாம் தெளிவாக சொன்னோம், அதை மற்றவர்கள் இப்போது சொல்லுகிறார்கள். ஏட்டில் இருக்கக்கூடியவர்கள், அதை தீவிரமாக ஆய்வு செய்யக்கூடியவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் ஒரு சிறப்பான ஒரு கூட்டணி அமைந்தது, கட்டப்பட்டது. திடீரென்று தேர்தலுக்காக மட்டும் அந்த கூட்டணி உருவாக்கப்படவில்லை, முதல் நாள் வரவில்லை, உனக்கு எவ்வளவு இடம் எனக்கு எவ்வளவு இடம் என்று அதை பேசுவதற்காக வரவில்லை. ஆனால்
மக்கள் பிரச்சனைகளை ஏற்படும் போது தமிழ்நாட்டில் அதை எதிர்த்து பெரியார் திடல் அவர்களை அழைத்தது. அந்த பெரியார் திடலே உருவான கருத்தை அறிவாலயம், அண்ணா அறிவாலயம் பிரதிபலித்தது. அதனுடைய விளைவாக அதுவே அரசியல் கூட்டணியாகவும் தேர்தல் வந்தபோது பரிபலித்தது. அந்த ஒற்றுமை நீடித்தது, அந்த அடித்தளம் தெளிவாக இருந்தது. அதன் காரணமாக மட்டுமல்ல, தலைமை அதுவும் எவ்வளவு சாதாரணமாக பத்திரிகையாளர்கள் மற்றவர்கள்தான், தமிழ்நாட்டில் இரண்டு வெற்றிடங்கள் இருக்கின்றன. ரெண்டு வெற்றிடங்கள் நான் அப்போது சொன்னேன், அது அறிவியலுக்கே விரோதம். இந்த வெற்றிடமே எப்போதுமே கிடையாது, எந்த இடத்துலையுமே வெற்றிடம் கிடையாது, எல்லா இடமும் நிரப்பப்பட்ட இடம். சில பேருக்கு கண்ணுக்கு தெரியும், சில பேர் அது கண்ணுக்கு தெரியாது, அது அவருடைய பார்வை கோளாறே தவிர இடத்தின் கோளாறு இல்லை. அதுதான் ரொம்ப மிக முக்கியம். அப்படி வரும்போது வெற்றிடம் என்று சொன்னார், எங்கே வெற்றிடம் இப்போ? அதுதான் முக்கியமானது. இப்போ தெளிவாக திராவிடர் இயக்கத்தை பொறுத்தவரையில் ஒருபோதும் வெற்றிடம் கிடையாது என்பதற்கு அடையாளம். வேண்டுமானால் அவர் மாதிரி இவரா, இவர் மாதிரி அவரா என்றெல்லாம் ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணா ஒரு சாதனை, கலைஞர் இன்னொரு சாதனையினுடைய மகுடம், தளபதி ஸ்டாலின் அதையெல்லாம் இணைத்த சாதனைகளுடைய இன்னொரு வெளிப்பாடு. இப்படித்தான் வந்து கொண்டே இருக்குமே தவிர வேறொன்றும் கிடையாது. அந்த வகையில் அவர்கள் காலத்தில் பெற முடியாத வெற்றியை இவர்கள் பெற்றார் என்று சொன்னால் இது இவர்களுடைய தனித்தன்மை என்று மட்டும் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். இந்த வெற்றி கலைஞர் பெற்ற வெற்றி என்றுதான் கலைஞர் நினைவிடத்திலே கொண்டு போய் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வைத்தார்கள். பெரியார் பெற்ற வெற்றி, அண்ணா பெற்ற வெற்றி, கலைஞர் பெற்ற வெற்றி என்று சொல்லக்கூடிய ஒரு பாரம்பரியம், ஒரு வரலாற்று பின்னணி இந்த கூட்டணிக்கு உண்டு. இது மாதிரி இன்னொரு கூட்டணியை சொல்ல முடியுமா? விரல் விட்டு எண்ண முடியுமா? இந்த கூட்டணி வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பேரம் பண்ணி முடித்த படம் இல்லை. அதுதான் மிக முக்கியம். வடக்கே இருந்து ஒருத்தர் வந்து இவர் கையை பிடிச்சி, அவர் கையை பிடிச்சி, இவரை கூப்பிட்டு வந்து இல்லை, இன்னொரு பக்கத்தில் ரெண்டு பக்கத்துலேயுமே பேசியிருந்த மாட்டு தரகர்கள் கையை விரல விட்டுவிட்டு பேசுகிற மாதிரி, துண்டை போட்டுக்கிட்டு பேசுகிற மாதிரி அமைந்த கூட்டணி ஆயுது. இந்த கூட்டணி நண்பர்களே, இந்த வெற்றியினுடைய ரகசியம் என்ன என்னன்னு மண்டையை உடைக்க வேண்டாம். கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பாருங்கள், தமிழகத்தை பாருங்கள், திராவிடர் இயக்கத்தை பாருங்கள், திராவிடர் கழகத்தை பாருங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை பாருங்கள். அப்போது ஊடக நண்பர்களே, ஆய்வாளர்களே, அரசியல் ஆய்வாளர்களே, ஆராய்ச்சியாளர்களே, அரசியல் விற்பனர்களே, நீங்கள் எல்லோரும் வேறு மண்டையை உடைத்துக் கொள்ள வேண்டாம். இதை பாருங்கள், இந்த வெற்றி என்பது இந்த கூட்டணியால் சாதனை செய்த முடிந்தது, இந்த ஒற்றுமையை கட்டிய காரணத்தால். இது லட்சியத்தின் அடிப்படையில் அமைந்த கூட்டணி, லட்சங்களை வைத்தோ கோடிகளை வைத்தோ முடித்த கூட்டணி அல்ல. அதுதான் அடிப்படையான இந்த வெற்றிக்கு காரணம். அதை மக்களுடைய உணர்வுகளை நாங்கள் பிரதிபலித்தோம். அதனால தான் மக்கள் தங்கள் வாக்குகளாக சொன்னார். பணம் செலவழிக்கவே இல்லையா எதிர்கட்சிகள்? ஒரே ஒரு நம்ம தேர்தல் ஆணையம் இருக்க, ரொம்ப நாணயமான ஆணையம், இந்தியாவிலே இதுவரையில் வந்த தேர்தல் ஆணையத்திலேயே இவ்வளவு அற்புதமாக ஓர்ந்து கண்ணோடாது நடுநிலையில் தராசு மாதிரி இருந்த ஒரு ஆணையம்னா இனிமேல் இன்னொரு ஆணையம் இது மாதிரி வரக்கூட முடியாது. அவ்வளவு தூரம் சிறந்த ஆணையம். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் போதும் உங்களுக்கெல்லாம் இந்த ஆணையத்தினுடைய சிறப்பு என்ன, தேர்தல் ஆணையம் எப்படி இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பாக நடந்திருக்கிறது, பொதுநிலை வந்திருக்கிறது என்பதற்கு ரெண்டு எடுத்துக்காட்டு சொன்னால் போதும், வேறு ஒன்றுமே இல்லை. ஒன்று, 543 தொகுதிகள். இந்த 543 தொகுதிகள் இந்தியா முழுக்க பாராளுமன்ற தொகுதிகள், எல்லா தொகுதிகளும் சரியாக தேர்தல் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஒரே ஒரு தேர்தலில் மட்டும்தான் பணம் விளையாடி இருக்கு. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, போய் டபக்குன்னு பிடிச்சாங்க, பிடிச்சி இத்தனை கோடி இத்தனை லட்சம். அங்கே மட்டும்தான், தேனி பக்கம் மேற்கு காற்று இன்னும் வீசலை. அதுதான் ரொம்ப மிக முக்கியம். மற்ற இடங்கள் பக்கம் வரல, எங்கேயுமே பணம் வரலைங்க, எங்கேயுமே பணம் கொடுக்கல. நம்புங்க, சத்தியம் பண்ணுவான், சத்தியமேவே ஜெயதி. அதுதான் ரொம்ப வாய்மையே வெல்லும். அதுதான் வாய்மையே வெல்லுமா கைமையே வெல்லுமா என்னங்கிறது அப்புறம் இருக்கட்டும்.
ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பாவம் துரைமுருகன் அவருடைய தொகுதி, அவர் சொல்லிட்டார் என் பணம் இல்லை எவன் பணமோன்னு, யார் பணம்ங்கிறது முக்கியம் இல்லை. இப்போ மற்ற இடங்களில் பணமே புழங்கலையா, அந்த இடங்களில் எப்படி தேர்தல் நடந்தது, வேலூரில் மட்டும் இன்னமும் எப்போ தேர்தல் நடக்குமா நடக்காதா தெரியாது. 542 அதனுடைய அடித்தளம் எங்கே வந்தது, இங்கேருந்து பார்த்தாதான் என்னென்ன பிரச்சனைகளை திமுக கூட்டணி சந்தித்தது, எவ்வளவு சிக்கலை உருவாக்கணும், கேரக்டர் அசாசினேஷன், அசிங்கப்படுத்து. திமுக தான் இருக்கிறதுலையே ரொம்ப மோசம், தமிழ்நாடு தான் மோசம் அப்படின்னு காட்டு. திமுக வேட்பாளரா, இங்கே தனி நபர் அல்ல, இதை விட அதிக பணத்தை எடுத்தவன் பணம் போட்டவன் அதிகமான அளவுக்கு செலவு பண்ணுறவன் போய் வேகமாக பிடிச்சவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே வேலூர் தேர்தல் இல்லை. ஒரே ஒரு செய்தியை நீங்கள் எவ்வளோ அங்கே நடந்ததுங்கிறதுக்கு என்னன்னா, இன்னொரு வேட்பாளர் இந்த கூட்டணி பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணின்னு தவறாக சொல்லாதீங்க, அமித்ஷா கோவிச்சுக்குவார். அமித்ஷா கோவிச்சுக்கிட்டார்னா இவர் ரொம்ப அலறுவார். நம்ம பழனிசாமி இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாம் அவரை கூப்பிட்டு சொல்லிட்டார் பள்ளிக்கூடத்து மானிட்டர் அங்கே ஹெட் மாஸ்டர் சொல்கிற மாதிரி, அதிமுக கூட்டணி எல்லாம் பேர் சொல்லக்கூடாது, நீங்கள் எங்களை குறைச்சலாக கொடுத்துருப்பீங்க அது வேறு விஷயம், இந்த கூட்டணிக்கு பேர் என்ன திருப்பி சொல் அப்படின்னார். என்டிஏ என்டிஏ அப்படின்னார், அந்த என்டிஏ கூட்டணி, அந்த என்டிஏ கூட்டணியில் தயவு செய்து நினச்சி பாருங்கள், வேலூர் தொகுதி ஒன்று தான் ஐயா இந்த ஊழல் தொகுதி, பணத்துக்கு அங்கே ஒன்று தாங்க பணம் கொடுத்தாங்க அதை ஒன்று நிறுத்திட்டாங்க. எவ்வளோ சுத்தமாக நடந்துருக்கு பார்த்தீங்களா தேர்தல், ரொம்ப அழகாக மிக தெளிவாக மிகப்பெரிய அளவுக்கு நடந்த ஜனநாயகம் இது. அதுக்கு அடுத்த கட்டம் நண்பர்கள் இங்கே சொன்னாங்க ரொம்ப பொருத்தமான ஒரு உண்மை என்னென்னா, மற்ற கட்சிகள்லாம் தேர்தல் ஆணையத்தின் மீத குறை சொல்கிறாங்க, முதல்ல போகிறாங்க தீர்மானம் போடுறாங்க இன்னமும் பேசுகிறாங்க, ஒரே ஒரு அணி தான் ஒரே ஒரு நபருக்கு தான் இந்த அரசியல் நனி நாகரிகத்தோட ரொம்ப தெளிவாக தேர்தல் ஆணையத்துக்கு நன்றி. அமித்ஷாவும் இப்போ நம்முடைய பிரதமர் மோடி அவர்களையும் இங்கே தெளிவாக எடுத்து சொன்னார் போகிறாங்க. ஆக தேர்தல் ஆணையம் எப்படி நடந்து கொண்டது என்பதிலிருந்து இதிலிருந்து தெளிவாக தெரியலாம், அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். ஆனால் அதை எல்லாவற்றையும் விட தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கி என்னன்னா, அதுக்கு நேர் விரோதமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க பத்திரிக்கை எல்லோரும் படிக்கிறவங்க, வயசானவங்கள்லாம் பத்திரிக்கை படிக்கிறீங்க, இளைஞர்கள்லாம் பத்திரிக்கை படிக்கிறதில்ல, அவங்களுக்கு பார்த்ததெல்லாம் ட்விட்டரு ஃபேஸ்புக்கு அப்புறம் இந்த மாதிரி என்னென்னோ இருக்குது பாருங்கள் வாட்ஸ்அப்பு இதெல்லாம் போகாமல் அதில் வர்றது தான் 100க்கு 100 சரி அப்படின்வாங்க, அல்லது அதுக்கு பதில் சொல்லுவாங்க. இவங்களுக்கு அந்த கோழி சண்டை பார்க்குற மாதிரி அது ஒரு வேடிக்கை அளவுக்கு போயிட்டுருக்குது பூராமல். கோழி அந்த காலத்தில் புறா சண்டை கோழி சண்டை சேவல் சண்டைங்கிற மாதிரி வர்ற மாதிரி இன்றைக்கி நடக்கிறத பார்த்து ரொம்ப நேரம் வேறு எதை பற்றியும் அவங்களுக்கு கவலை இல்லைங்கிறது ஒரு பக்கத்துக்கு. அத்தகைய தோழர்களுக்கும் சேர்த்து சொல்கிறோம், நம்ம நேற்றோடு அவங்க ராஜ்யம் முடிஞ்சு ஒப்படைச்சிட்டேன் இனிமேல் நாங்கள் என்ன போனோம், அவரை பார்த்து கேட்குறாங்க இந்த ஊர் தேர்தல் கமிஷனரை பற்றி போகாமல். அவர் ஒருத்தர் கேட்டார் பணம்னு, பணத்தை தடுக்கிறது உடனே அவர் சொல்கிறார் ரொம்ப அருமையான பதில் சொல்கிறார், தேர்தல் கமிஷனுடைய பணியை எவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்காங்கங்கிறதுக்கு உதாரணம் அவர் வந்து சொல்கிறார், இந்த பணத்தை தடுக்கிறது பணம் கொடுக்குறாங்களே அதை பற்றி தடுக்கிறதுக்கு அது சமூகம்தான் பண்ணணும், சமூகம்தான் பண்ணணும் அப்படின்னா சமூகம் பண்ணுறதுக்கு இதுக்கு எதுக்கு தேர்தல் அணி தேர்தல் கமிஷன். இந்த கேள்வியை சாதாரண ஆட்கள் கூட கேட்பானே, உங்கள்கிட்ட அதிகாரம் இருந்தது அதை பிடிச்சோம் இதை பிடிச்சோம் அப்படிங்க, எதை பிடிச்சிங்க வேலூர் மட்டும்தான் கிடைச்சதா அப்படிங்கிற கேள்வி சாதாரணம். அதையெல்லாம் தாண்டி நண்பர்களே மிகப்பெரிய அளவுக்கு எல்லா இடங்களிலும் சிலர் சொல்லுவார்கள் நாங்கள் பணம் கொடுக்கலன்னு, ஆனால் இந்த தேர்தலில் நான் பொதுவான சில விஷயங்கள் ஒரு தவறான ஒரு பழக்க வழக்கங்களில் கூட்டணி அமையறதுக்கே களத்தில் அமைந்த கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஓயாத ஒழியாத சிறப்பான உழைப்பு இருக்க 2 ஆண்டு 3 ஆண்டுக்கு முன்னால் எப்போ நீட் தேர்வு நுழைந்ததோ அன்றைக்கே தெருவில் போராட்டம், என்றைக்கு காவிரி ஆணையம் இல்லையோ இன்னைக்கும் கூட காவிரி ஆணையத்தை சந்திச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே. காவிரி ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டோ அதை மோடி அரசு அப்படியே நிறைவேற்றிட்டா
கேட்கக்கூடிய திராணி இவர்களுக்கு உண்டா? நிரந்தர தலைவர் உண்டா? காவிரி ஆணையத்தை அமைச்சிருக்காங்களே, போய் எல்லாத்தையும் கேட்டு வர்றீங்களே, அதுக்கு ஒரு நிரந்தர தலைவர் போட்டிருக்காங்களா? இப்போ இருக்கிற தலைவர் நிரந்தர தலைவரா? எந்த நேரத்தில் பிரச்சனை வருதோ அந்த நேரத்தில் பேசுவாங்க, உடனே செய்தியாளர்கள் கேள்வி கேட்பாங்க, அதோட முடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காவிரி ஆணையத்துக்கு போராட்டம், ஹைட்ரோ கார்பன் அதுக்கு போராட்டம், மீத்தேன் மற்றது அதற்கு போராட்டம், அதே மாதிரி 10% இடஒதுக்கீடா அதுக்கு போராட்டம். தமிழ்நாடு தான் ஏன் இந்தியாவுக்கே அறிவு வழிகாட்டக்கூடிய இடம் தென்னாடு, திராவிட நாடு தான் அதுக்கு அடுத்தது. சமூக நீதியை சொல்லிக் கொடுக்குதே யாரு? உச்ச நீதிமன்றத்தில் கம்யூனல் ஜிஓ செல்லாது என்று வந்தவுடனே தந்தை பெரியார் அவர்கள் தானே பாடுபட்டார்கள். இன்றைய இளைஞர்கள் பல பேருக்கு அந்த வரலாறு தெரியாத, முதலாவது அரசியல் சட்ட திருத்தம் வந்ததுன்னா இந்தியா பூராவுக்குமே, அப்புறம்தான் வடநாட்டுக்காரனுக்கு தெரிஞ்சது. மண்டல் கமிஷன், மண்டல் இதே இடத்துக்கு வந்தார், நம்ம பேசுகிற இதே திடல்ல என்ன சொன்னார், காக்கா கலேல்கர் கமிஷன், முதல் கமிஷனுக்கு ஏற்பட்ட அந்த விளைவு, அந்த முடிவு பாராளுமன்றத்தினுடைய வெளிச்சத்தை கூட பார்க்காமல் அந்த அறைக்குள்ளே முடக்கப்பட்டு விட்டதே, அந்த முதல் பேக்வர்ட் கிளாசஸ் கமிஷன் என்று சொல்லக்கூடிய சமூக நீதிக்காக அரசியல் சட்டப்படி போடப்பட்ட கமிஷனுடைய அறிக்கை வெளிச்சத்துக்கூட வராத அளவுக்கு ஆக்கப்பட்டது. அந்த நிலை என்னுடைய அறிக்கைக்கும் எங்களுடைய அறிக்கைக்கும் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது பெரியாரால் தான் முடியும், பெரியார் தோழர்களால் தான் முடியும், திராவிடர் கழகத்தால் தான் முடியும் என்று இதே மேடையில் பேசி, இல்லை அந்த நிலையை நாங்கள் ஏற்படுத்த விட மாட்டோம் என்று சொன்ன இயக்கம் திராவிடர் கழகம். 46, 16, 43 என்ற அளவிலே போராட்டங்களும் மாநாடுகளும் இந்தியா முழுவதும் நடத்தி சமூக நீதி என்றால் என்ன என்ற மிகப்பெரிய அளவிற்கு வந்து மாநாடுகள், அந்த மாநாட்டுக்குரிய போராட்டமே என்ன என்றால் சமூக நீதி. அந்த சமூக நீதிக்காக கட்டப்பட்ட இயக்கம் திராவிடர் இயக்கம். 9000 திராவிடர் இயக்கத்திலே இருந்த எம்ஜிஆர் அவர்களே கூட அவர்கள் முதலமைச்சராகி ஒரு தவறான ஆலோசனையின் பேரில் அவர் 9000 பொருளாதார அடிப்படை என்று இந்த 10% முன்னோட்டம் மாதிரி கொண்டு வந்தனுடைய அடிப்படையை அவருக்கு விளக்கிய பிற்பாடு அவரே தன்னுடைய கருத்தை திருத்தி கொண்டார். அதுதான் ரொம்ப மிக முக்கியமான, திருத்தி கொண்டார் தெளிவாகவே. அப்படி சமூக நீதி மண் இந்த மண். எனவே ஏன் தமிழ்நாட்டினுடைய முடிவுகள் 38 என்ற அளவிலே வந்த அளவிற்கு வந்தது காரணம் என்ன? இது ஒன்றும் பெரிய அதிசயம் அல்ல. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இது முழுக்க முழுக்க சமூக நீதி மண், இது பெரியார் பூமி என்பது மீண்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதற்கிறத இடையறாமல், இது நான் சொன்ன மாதிரி களத்தில் வந்த கூட்டணி, வேறு பிடித்த கூட்டணி. வடநாட்டில் கூட்டணிகள் அமைந்தன, அது வந்து திடீர்னு கொண்டு போய் நட்டது, அவசரத்தில் நட்டது, வேறே இல்லை பூராமே. அது மட்டும் அல்ல, ரொம்ப அடிப்படையில் என்னன்னா தமிழ்நாடு காட்டிய வழியை அவர்கள் பின்பற்ற மறுத்தார்கள். அதைத்தான் சகோதரர் தோழர் சுபவி அவர்கள் இங்கே சொன்னார்கள், நம்முடைய நண்பர்கள் அத்தனை பேரும் சுட்டி காட்டினார். இந்தியாவிலேயே ரொம்ப அழகாக இந்த வடநாட்டில் ஒரு பக்கம் இருக்கட்டும், தேர்தல் கமிஷனே வேண்டாம், மக்கள் அவர்கள் ஓட்டு போட்டால் உத்தரப்பிரதேசம் மற்றது எல்லா இடங்கள்லையும் நாங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வந்தோடனே வித்தைகள் மூலமாக அங்கே இருந்த மக்களை சுலபமாக அவர் வந்தார்னா, அங்கே சமூக நீதி பார்வையோ பகுத்தறிவு இயக்கத்தினுடைய அடித்தளமோ அந்த மக்கள் மத்தியிலே அதிகமாக வேறு ஒன்றாதது ஒரு மிகப்பெரியது. வெறும் அரசியல் கட்சிகள், அதுவும் இந்த பொதுக்கூட்டம் போட்டு அவ்வப்போது பிரச்சனைகளை போராட்டங்கள் மற்றது நடத்துகிற முறையே தென்னாட்டில் மட்டும்தான் உண்டு, தமிழ்நாட்டில் மட்டும்தான் உண்டு, அது பெரியார் பூமிக்கே உள்ள தனித்தன்மை. அதுதான் அடித்தவாரம், அஸ்திவாரம், அதுதான் மிக முக்கியமானது. ஆகவே அந்த அடிப்படையிலே தான் மிக தெளிவாக வந்தது களத்தில் அமைக்கப்பட்ட கூட்டணி. இது வந்து விவசாய போராட்டங்கள் தெருக்களிலே வந்த போராட்டத்தின் மூலமாக அமைந்தது கொள்கை கூட்டணி. அதுதான் மிக முக்கியம், உனக்கு எவ்வளோ இடம் எனக்கு எவ்வளோ இடம், அந்த கூட்டணிக்கு முன்னால் அதுக்கே பேரம் மிகப்பெரிய அளவுக்கு எல்லாருக்கும் தெரியுமே. மிகப்பெரிய அளவுக்கு இப்போ அரசியல் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது, அரசியல் கட்சியில் வேட்பாளர்களை போடுறது, அரசியல் அதுக்கு அடுத்தது கூட்டணி பேசுறது, இது எல்லாமே நல்ல முதலீடுகளாக இருக்குன்னு.
எந்த தொழிலுக்கும் முதலீடு வேண்டாம், இந்த ஆனால் இது வந்தால் போதும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கொச்சையாக வருகிற நேரத்தில் அதற்கு நேர் விரோதமாக இங்கே அத்தனை கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற்றன. கலைஞர் காலத்திலிருந்து திராவிட இயக்கத்தை பொறுத்தவரை அண்ணா காலத்திலிருந்து 67 ஆரம்பித்தாலும் அதற்கு முன்னால் ஆரம்பித்தாலும் இந்த கூட்டணி கருத்துகள் என்று வருகிற நேரத்தில் தங்களுடைய வேட்பாளர்கள் எவ்வளவு வெற்றி பெற வேண்டுமோ அதை விட அதிகம் மற்ற கூட்டணியிலே சேர்ந்த தோழர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற முயற்சி எடுப்பார்கள். அதே மாதிரி தான் நடந்தது பூராமே. இப்போ என்ன பண்ணுறாங்க, வேணும்னே வெற்றி பெற்றுட்ட உடனே இந்த வெற்றி பெற்றவர்களுக்குள்ளேயே ஏதாவது சிண்டு முடித்தனம் பண்ணலாமா அப்படின்னு அதை தான் சொன்னார். விடுதலை சிறுத்தைகள் சார்பாக இரண்டு அணிகள் அங்கே இரண்டு பேருக்கு கொடுக்கிறார்கள், அதே மாதிரி மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்கள். விழுப்புரத்தில் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிறுத்தப்படுகிறார் பல, அது தேவையானது ஒன்று. அதே போல இப்போ புதிய சின்னத்தில் நம்முடைய தோழர் திருமாவர்கள் நிறுத்தப்படுகிறார்கள் இருக்கிறார்கள். ரெண்டு பேருக்கும் அவருடைய வெற்றி என்பது இவர்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கவலையோடு நாங்கள் பார்த்த வெற்றி ஒன்று உண்டென்றால், தேடிய வெற்றி உண்டென்றால், அது தோழர் திருமா அவர்களுடைய வெற்றி ஆகும். போராமல் மிகப்பெரிய அளவு இப்போ என்ன பண்ணால் நடந்து முடிந்த ஒரு வெற்றி பெற்றிருக்கிறார் போராட்டம். அவர் எவ்வளோ தொல்லைகள், சாதாரணமான தொல்லைகள் அல்ல, அதுவும் ஜாதி ரீதியான தொல்லைகள், கடைசி நேரத்தில் அப்படிப்பட்ட தொல்லைகளையெல்லாம் அவர் தாண்டி இருக்கிறார். சிக்கல் இருக்கிறது மிகப்பெரிய அளவுக்கு. அந்த சிக்கல்களையெல்லாம் தாண்டி வந்த உட்பாடு இப்போ கேள்வி கேட்குறது என்னென்னா, திமுகவில் சரியாக வந்து மற்றவர்கள்லாம் ஒத்துழைக்கலையாமேன்னு ஏதோ ஒரு கொளுத்தி போடுறது. இந்த விஷம புத்தி எதுக்காக, இந்த சிண்டு முடித்தனும் தேவையில்லாத. மிக தெளிவாக இங்கே பொறுத்தவரையில் எல்லாரும் ஒன்று தான். ஏன்னு கேட்டால் திமுகவில் கூட்டணி எவ்வளோ வெற்றி பெற்றால் தானே அது இப்போ மரியாதையாக அதுதானே, எல்லாரும் வெற்றி பெற்றார்கள் என்பது தானே இங்கே மரியாதை. ஒரே ஒரு காங்கிரஸ் தோழர் சோத்து போனால் கூட நம்ம வருத்தத்துக்குரியது, ஏனென்றால் கூட்டணியினுடைய உறுப்பினர் என்பது தான் முக்கியமே தவிர வேறு கிடையாது என்ற அளவிலே வந்தது. காரணம் கொள்கை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு, எல்லா கட்சியும் அதே கொள்கை. அது முஸ்லீம் லீகாக இருந்தாலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் இங்கே அதுவே பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா வேறு விதமாக இருக்கும் பூராமே, அது மற்ற இடங்களில் இருக்கும். அந்த அடிப்படையில் தெளிவாக சிந்திக்க வேண்டுமானால் நண்பர்களே, இந்த வெற்றி என்பது இருக்கிறதே இது திடீரென்று வந்த ஒரு எதிர்பாராத கிடைத்த அல்லது வேறு பணத்தாலோ அல்லது மற்றதாலோ பெறப்பட்ட வெற்றி அல்ல, நீங்கள் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே அதனுடைய அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். இது பெரியார் மண் தான் அப்படின்ன உடனே இங்கே உடனே என்ன பண்ணாத, அவள் சொன்ன மாதிரி இந்த தேர்தலில் ஆர்எஸ்எஸ் இங்கே இருக்கிறவர்கள் மட்டுமல்ல ஆர்எஸ்எஸ் மேலிருந்து சொல்லி உடனே ஹிந்து விரோதிகள்னு கலப்பி விடும். ஹிந்து விரோதிகள் என்ன, இந்து என்ன, நீ என்ன ஹிந்து, இந்து மதத்துக்கு என்ன அடையாளம், அதுக்கு என்ன டெஃபினிஷன் எல்லாம் சொல்லிட்டார். நான் அதை அந்த இடத்துக்கு போகலை, உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த கூட்டத்தில் உட்கார்ந்திருக்க நண்பர்களே பலர் அந்த கூட்டத்துக்கு வந்தவர்கள் இருக்கிறீர்கள். என்ன கிருஷ்ணனை பற்றி பேசுங்க, எங்களுக்கு என்ன, எல்லா நேரமும் பேசிக்கிட்டு இருக்கிறோம், மற்ற நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறோம், ராமனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். பொதுவாக காரணம் என்னென்னா எங்களுக்கு ஜாதியை காப்பாற்றுறது எதோ அது அத்தனையும் அழிக்கணும் அப்படிங்கிறதான் எங்களையோ. அது கடவுளாக இருந்தான்னா, மதமாக இருந்தான்னா, சம்பிரதாயமாக இருந்தான்னா, சாஸ்திரமாக இருந்தான்னா, சட்டம் இருந்தானா, எது ஜாதிக்கு அடிப்படையோ, எது தீண்டாமைக்கு அடிப்படையோ, எது பெண்ணடிமைக்கு அடிப்படையோ, அது அத்தனையும் ஒழியணும். அடியும் ஒழியணும்னு போது ஒவ்வொன்றும் சொல்கிறோம், அதுதானே மிக முக்கியம். சில பேர் கேட்குறானே மிக முக்கியமாக என்னன்னா, பெரிய கேள்விகள் கேட்குற மாதிரி திமுகவில் மற்றதெல்லாம் பாருங்கள், அவங்க வந்து அவங்க நோன்புக்கு போகிறாங்க, அதுக்கு விடுறாங்க, இதுக்கு விடுறாங்க, ஏன் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லலை, ஏன் கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்லலைன்னா, அட முண்டமே, புத்திசாலியாக புரிந்து கொள்ள, முண்டமேன்னு கடுமையான வார்த்தை சொல்கிறேனுங்க. முண்டம்னா என்ன அர்த்தம், தலை இல்லாதவன் அர்த்தம். சிந்திக்க தெரியாதவர்கள் தலை இல்லாதவர்கள், அந்த கருத்தில் தான் நான் முண்டமேன்னு சொல்கிறேன், வேற ஒன்றுமே இல்லை. போராமே தலைவெட்டி தம்பிரானுங்கிற கருத்தில் அல்ல. போராமே மிக தெளிவாக நீங்கள் சொல்லி கொள்ளணும்னாக்கா, தீபாவளியினுடைய கதை என்ன, நீங்கள் நன்ன நினச்சி பாருங்கள். அது நான் நரகாசுரன் அது இத்தனை கதைகள் இருக்கு, அவ்வளோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி மற்ற கதைகள்லாம் என்ன, அசுரனை அழித்தாங்க, ஏ அசுரர்களை அழித்தாங்க. அசுரர்கள் யார்,
தேவர்கள் யார், தேவ பாஷை எது, நீச்ச பாஷை எது, இது அத்தனையும் பார்த்தா இனப்பிரச்சனை அல்லவா? எனவே அங்கே எங்களை சூத்திரர்களாக்கி எங்கள் பெண்களை எல்லாம் தாசிகளாக்கி எங்களை கொச்சைப்படுத்துகின்ற கதையை வைத்துக்கொண்டு, ஒரு புராண அறிவுக்கு பொருந்தாத ஒன்றை வைத்துக்கொண்டு, அது அண்ணா அவருடைய ஆரியமாயை படியுங்கள், அரசியலுக்கு அண்ணா தானே போனாரு, அதுதானே திராவிடர் இயக்கம், அரசியல் பிரிவு, திராவிட முன்னேற்ற கழகம், அது தனித்தன்மையாச்ச. அது மட்டும் இல்லை, திமுக கழக தோழருக்கும் சேர்த்தே சொல்றேன், மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இல்லை வேறுபாடு என்னவென்றால், அண்ணா சொன்னது இது 10-11 அது இது தனியானது, இது பகுத்தறிவு கொள்கையை பிரச்சாரம் செய்யக்கூடிய அடிப்படையாக கொண்ட ஒரு அரசியல், அதை அடிப்படையில் அரசியல் துறையில் அதை அடையணுங்கிறதுக்காக வந்தது அப்படிங்கிறது தான். இதை தான் கலைஞர் காப்பாற்றினார், இதுதான் இன்றைக்கும் தொடரணும் தொடருகிறது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லையே. இதை கொண்டு வந்து நடுவில் தேர்தல் நேரத்தில்னா, எலெக்ஷன் நேரத்துலையும் இழவு வீட்டிலையும் எல்லாரும் பெரிய மனுஷன்னு ஒரு பழமொழி உண்டு, எலெக்ஷன் நேரத்துலையும் இழவு வீட்டிலையும் எல்லாரும் பெரிய மனுஷன் தான், என்னன்னா சம்மந்தம் இல்லாத தான் அங்கே அதிகாரம் பண்ணுவான், நீங்கள் அந்த சடங்கு பண்ணல, நீங்கள் இந்த தலையில் வைக்கல, ஏன் அந்த ரூபா இல்லைன்னா, இவன் யாருன்னா இவன் இவனுக்கும் சொந்தக்காரன் இல்லை அவனுக்கும் சொந்தக்காரன் இல்லை, அது மாதிரி உடனே இவன் ஒன்றும் சொல்ல முடியாதப்போ, யார் சொந்தக்காரன் யார் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி சில பேர் வந்த உடனே ஹாஹா அப்படின்ன பாவம், ஓட்டுக்கு பார்க்குறவங்க ஒரு ஓட்டில் தோற்று போனால் என்ன பண்ணுறது, ஒரு ஓட்டிலையும் தோற்று போனான்ல, அதனால தான் ஏன் பெரியார் தேர்தலுக்கு நிற்க கூடாதுன்னு ஒரு அமைப்பை தனியா வச்சாருன்னா, இதுதான் காரணம், அதுதான் ஓங்கி அடிக்கணும், அதுதான் மிக முக்கியம். நாம எதிரிக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சா அவன் வளர்ந்துருவான். பெரியார்கிட்ட போய் கேட்டு பாருங்க, உன காங்கிரஸ்ல இருந்து நீங்க பணத்தை திருடிக்கிட்டு காங்கிரஸ் விட்டு போயிட்டீங்களா, எப்ப 50 கழிச்சு கேட்கறான், இயக்கம் கழித்து விற்பாடு இல்லை இல்லை, நான்லாம் ஒழுங்காக கணக்கு வச்சுருக்கேன், அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாதுன்னு பெரியார் சொல்ல மாட்டார், கணக்கு வச்சுருக்காரு அது வேறு விஷயம். ஆமாம், நான் தான் திருடுவேன்னு தெரியல, நீ ஏண்டா பொட்டியை திறந்து போட்டு போனேன்னு கேட்டேன், நீ ஏண்டா அவ்வளோ அலட்சியமாக இருந்த, நீ அலட்சியமாக இருந்தால் நான் எடுத்துகிட்டு போனேன் இதில் என்ன தப்பு, அலட்சியமாக இருந்தால் எவனும் எடுத்துகிட்டு தான் போவான்னு சொன்ன விற்பாடு தான் வாயடங்கினாவன், அதுக்கு மேலே பதில் சொல்ல முடியாது பாருங்கள், மிக முக்கியமாக இந்த மாதிரி முரட்டுத்தனமான பதிலை எங்களால் சொல்ல முடியாது, அது அல்ல நண்பர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உடனே வந்து என்ன சொல்கிறார், ஆஹா கிருஷ்ணரை பற்றி பேசணும், ஏன் முதல்ல அந்த மொட்டைத்தனமாக அதை எந்த தனி கூட்டத்தில் பேசுகிறாருன்னா, தனி கூட்டத்தில் கூட பேச வேண்டிய அவசியம் அப்போ என்ன வந்தது, இந்த இடத்துல வந்து துக்ளக் பத்திரிக்கையில் குருமூர்த்தி மற்றது சேர்ந்து பொள்ளாச்சியில் இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கான், திமுக வெற்றி பெற்றிருக்கிறது இவ்வளவு உங்களுக்கு அடி கொடுத்த மாதிரி, சிபிஐ காரன் பிடிச்சிருக்கான், ஆட்சியில் இருக்கிறவன்னா அவருடைய பிள்ளைகள்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதை பற்றி பேசுகிற நேரத்தில் அதில் என்ன எழுதுறான், சம்மந்தம் இல்லாமல் இந்த பொள்ளாச்சியில் நடந்தது காரணமே இந்த பெரியார் ஈவி ராமசாமி நாயக்கரும் வீரமணியும் தான் காரணம், வீரமணி தாலி கட்டிக்க வேண்டான்னு சொன்னார், பெரியார் வந்து பெண்களுக்கெல்லாம் கற்பு அது முக்கியம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு எனவும் சொன்னார் அப்படின்னு எழுதுனா, உடனே நாங்கள் என்ன சும்மா இருப்போமா, சும்மா இருந்தால் என்ன அர்த்தம், மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி இல்லையா, உடனே நாங்கள் பதில் சொல்லணும், இங்கே கூட்டத்தை தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தெளிவாக பதில் சொல்லிட்டு, ஏன்ப்பா நான் வந்து இந்த மாதிரி சொல்கிறியே, நீ கிருஷ்ணனுடைய யோக்கியதை என்ன அப்படின்னு எழுதியிருக்கிறோம், அவனால் என்ன கண்ணாபனான்னு திட்டினானு தவிர பாப்பான் பாப்பாத்தி எல்லாரும் சேர்ந்து திட்டினாங்க, அதை பற்றி எங்களுக்கு நல்லா நல்லா திட்டிட்டு போங்க, இன்றைக்கி உங்களுடைய யோகிதை என்னன்னு தெரியும், உங்களுடைய தரம் என்னன்னு அதுலேருந்தே தெளிவாக தெரியும், பெரியாரை பார்த்தே கேட்டாங்களே பூராம நீ யாருக்கு பிறந்த அப்படின்னு கேட்டான், நான் யாருக்கு பிறந்தேங்கிறத பற்றி கவலைப்படணும், எங்கள் அம்மா இல்லை கவலைப்படணும் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டார் பூராம, உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியாது அவளை தான் தெரியும் எங்கள் அப்பனுக்கே தெரியாதே அந்த விஷயம் அப்படின்னு ஓப்பனாக பதில் சொல்லக்கூடிய துணிச்சல் உள்ளவங்க நாங்கள், எங்களை இந்த பிரட்டி கிரட்டி அடைக்கலாம் நீங்கள் நினைக்காதீங்க போறாமே மிகப்பெரிய அளவிற்கு. ஆகவே அங்கே வந்து நடந்தது என்ன, சேலத்தில் அதே மாதிரி தான் நடந்தது, ஊர்வலம் போனப்போ சும்மா இல்லாமல் வினை எதிர்வினை, அந்த எதிர்வினைங்கிற மறைச்சிடுறான், சேலத்தில் இப்போ கலைஞர் ஆட்சி அப்போ ஜனசங்க அப்போ பாஜக வரல, உடனே தூக்கி போடுறான் செருப்பை, ஐயா மேலே செருப்பு போடுறான், அவனுக்கு வரலாறு தெரியாது, ஏற்கனவே 44
71 செருப்பு போட்டது, ரெண்டாவது 44 செருப்பு போட்டு ஒரு செருப்புக்காக இன்னொரு செருப்பு காத்திருந்து செருப்பு ஒன்று போட்டால் சிலை ஒன்று முளைக்கணும் கருணானந்த கவிதை எழுதினார். போறாமே இங்க செலவச்சிருக்கோம். பெரியார் மேல போட்டா அவன் வந்து நகர்ந்து நகர்ந்து வருது. திராவிட கழக கருப்பு சட்டக்காரன் மேல போட்டது. பின்னால ராமர் படம் மற்றதெல்லாம் வரிசையா புராண கதைப்படி வர்ற அந்த பேஜன்ட் படம் வருது, தள்ளிட்டு வர்றாங்க. வந்த உடனே நம்ம தோழர் என்ன பண்ணா, ஆத்திர தோழர் நம்ம தொண்டர் தோழர் அவரு கை மேல விழுந்தது பாருங்க, கரு சேப்பு செருப்பு இருந்த உடனே அதை எடுத்தாரு. ராமர் படம் அடுத்தது வந்தது ஓங்கி அடிச்சாரு. அன்னைக்கு விட்டுட்டான், ஒன்றும் பேசாமல் இல்லை, நியூஸே ஆக்கலாது, செய்தியே வரல ரெண்டு நாளா. அதுக்கப்புறம் நாலு நாள் பார்த்தான், திமுகவை எப்படியாவது அழிக்கணும், முதல் தேர்தல் கலைஞர் நிற்கிறார் போறாம. ஆகவே அண்ணா இல்லை, இந்த நேரம் திமுக அழைக்கணும்னு ஒரு பெரிய விசித்திரம் என்னன்னா, அதில் நடக்கக்கூடாத ஒரு அரசியல் விசித்திரம் என்னன்னா, ராஜகோபாலாச்சாரியாரும் காமராஜரும் ஒன்று சேர்ந்த தேர்தல், ஜனநாயகத்தை காப்போம் அப்போ தலைப்பு 71 போறா. ஆஹா, ராமர் செருப்பால் அடித்தாங்க, துக்ளக் பத்திரிக்கை, அப்பவும் துக்ளக் பத்திரிக்கை, இப்போ இருக்கிறவோட புத்திசாலி அவர் கம்பேரட்டிவாக. அவரை வந்து அட்டப்படம் போட்டார், என்னன்னு கேட்டால் அதனால் ஒரு பெரிய ராமர் இதை நிக்க படம் இருக்குது கையில் வச்சுருக்காங்க, பெரியார் வச்சுருக்கார், இன்னொரு கையில் செருப்பு, அதை ஓங்கி அடிக்கிற மாதிரி கையை தூக்குறார், அடிக்கிறார், அடிச்சுட்டு அப்படி தூக்குறார். பக்கத்தில் இந்தாண்ட முதலமைச்சர் கலைஞர் இப்படி துண்டை போட்டுருக்கார், கலைஞர் பலே 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 அப்படின்னு சொல்லி பலே பலே. ஏன்னா அந்த தலைமுறை தெரியாது பாருங்கள், அதுக்கப்புறம் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க, இதெல்லாம் இருக்கீங்க, பலே பலே அப்படின்னு சொல்லிட்டு பூரா அதை உண்டார். கீழே ராமரை செருப்பால் அடித்தவர்களுக்கா ஓட்டு, இது அட்டப்படம், துக்ளக்கனுடைய அட்டப்படம் முதல் படம். இதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் யாரோ சொல்லி எடுத்து தேர்தலுக்கு 3 நாளைக்கு முன்னாடி எடுத்து பிரச்சாரம் பண்ணாங்க. அதனுடைய எதிர் விளைவு என்னாச்சு தெரியுங்களா, பூராமல் பார்ப்பனரா பார்ப்பனர் அல்லாதாரா எதிர் விளைவு. அதற்கு முன்னாலே 138 எப்போ ராமன் அடிக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல், அதுக்கப்புறம் எல்லாரும் போச்சு போச்சு போச்சு, திமுகவே போச்சு போச்சு போச்சு, திமுக அமைச்சர்கள் போய் பெரியாருக்கு எடுத்துட்டாரியா, பெரியாருக்கு எடுத்துட்டாரு. ஏன்னா எல்லாருக்கும் அந்த பக்குவம் இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போவே எத்தனை பேர் சொன்னாங்க, ஐயோ அவர் வேறாங்க, அவர் வந்து பேசினார்னா எங்களுக்கு ரெடியாக இருக்காங்க எல்லாரும் கிருஷ்ண பக்தர்கள் ஓட்டு போடுறதுக்கு, அவர் வந்தார்னா திரும்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தோழர்கள் இருப்பாங்க. அவன் மேலே நான் பரிதாபப்படுறேன், ஏன்னா அவனுக்கு கொள்கை சொல்லி கொடுக்கப்படலை, அவ்வளோதான் தவறு, வெறும் அரசியல் கட்சிக்காக வந்தவர்கள் அவர். அவர்களுக்கு கொள்கை சொல்லிக் கொடுக்கறதுனா எங்கள் வேலை, இன்னுமே நாங்கள் நிறைய வேலை செய்யணும், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும், கூட்டணியில் இருக்கிறவர்களே பல பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும், அதுதான் மிக முக்கியம். அது அரசியல் அல்ல, இது வந்து ரொம்ப ஆழமான ஒரு பகுத்தறிவு சமூக பணி பூராமே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நண்பர்களே மிக தெளிவாக உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம், போச்சு போச்சு போச்சுன்னா அதில் இப்போ லேட்டான மாதிரி, இப்போ இந்த விவிடி அது அந்த என்ன வந்து இருக்குன்னா, அப்போ என்ன பண்ணாங்க, அது ஒரு புது முறை வந்து சைதாப்பட்டினார் கலைஞர், அப்போ ஒரு எல்லா சீட்டையும் எடுத்துகிட்டு வந்து போட்டு ஒரு அண்டாவில் போட்டு தொடவி அது ஒரு குறிப்பிட்ட பகுதி குறிப்பிட்டால் ஓட்டு போட்டால் கண்டுபிடிக்காத இருக்குது. 11 மணி வரல தேர்தல் முடிவு வரல, அப்போ எல்லாரும் கெஸ்ட்ஹவுஸில் உட்காந்துருக்காங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் தினமணியில் சிவராமன் அவர் விடாமல் திமுக போச்சு, ஊழல் திமுக அது போச்சு போச்சு அப்படின்னு அதை பூராமே கண்ணதாசன் தான் கேட்டார். அந்த காலத்தில் அப்போ இருந்தார் இங்கே, அவர் கேட்டார் ஏன் ராமன் வந்து ராமனை செருப்பால் அடித்தவளுக்காக ஓடுன்னு கேட்கல, ராமன் எந்த தொகுதியில் நின்னான்னு கேட்டார், அது ஒன்றுமே இல்லையே அப்படின்னு கேட்டார். கேட்டுட்டு முடிவு வந்த உட்பாடு பார்த்தீங்கன்னா, சேலம் 1வது தொகுதியில் நின்றவருக்கு பேர் ஜெயராமன், சேலம் 2வது தொகுதியில் நின்றவருக்கு பேர் ராஜாராமன், ராஜாராமனும் ஜெயித்தார் ஜெயராமனும் ஜெயித்தார் இந்த ராமனும் தோற்றார் அப்படின்னா, ஏண்டா இதை பற்றி பேசி சிவராமன் தான் கடைசியிலும் அதுவரும் தோற்றார்னார் போராம. அது மாதிரி இருக்கக்கூடிய அளவில் அன்னைக்கு 184. அதே போல் நீங்கள் கிருஷ்ணனை சொன்னீங்க, ஆனால் ஒன்று என்னை தடுக்க முடியல பிரச்சாரத்தில், எல்லா இடங்களுக்கும் வெற்றி பெற்ற பல தொகுதிகளுக்கும் கடைசி வரையில் கடைசி நாள் வரையில் நான் பிரச்சாரத்துக்கு போனேன், அதுக்கு வழி இல்லைன்னா அதனால தான் தாண்டி திருச்சியில் கலவரம் பண்ணேன். என்ன நேருக்கு நேராக தப்பிச்சு வந்தது பரவாயில்ல, நானே தான் அதை பற்றி கவலை இல்லை. திருப்பூரில் சுப்பராயன் வெற்றி பெற்றார், நான் சொன்னேன் இதே இடத்துல வெற்றி பெறுவார்,
மறுபடியும் வெற்றி விழாவுக்கு இங்க வருவோம், நடத்துவோம், நீ என்ன வேணாலும் பண்ணல, நான் இதை விட்டு திரும்பி போறதை பத்தி கவலைப்படல. இன்னமும் நான் சொல்றேன், மிகப்பெரிய அளவுக்கு நாங்கள் போனஸ் வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய அளவில் எதற்காக தோழர்களை சொல்கிறோன்னா, இந்த மிரட்டலாம் பொருளலாம் அது பண்ணலாம், இந்த கொச்சப்படுத்தலாம் இழிவுபடுத்தலாம்னு நினைக்காதீங்க. திராவிடர் கழகமாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் திராவிடர் இயக்கம் எதிர்நீச்சல் அடித்து, இன்னும் கேட்டால் உங்களுக்கு புரிகிற மொழியில் சொல்கிறோம், பாஷாணத்தில் புகுத்தவர்கள் நாங்கள். உன் விஷம் ஒன்றும் செய்யாது எங்களை மிகப்பெரிய அளவுக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெற்றியை இன்றைக்கு அடைந்ததனுடைய விளைவாக தான் போன 71 கலைஞர் காலத்தில் ராமன் தோற்றார், ஸ்டாலின் காலத்தில் கிருஷ்ணன் தோற்றார். கிருஷ்ணன் மட்டுமல்ல கிருஷ்ணசாமியும் தோற்றார். அதுதான் ரொம்ப மிக முக்கியம், மிகப்பெரிய அளவுக்கு. இப்போ அன்னைக்கு ஒரு டிவியில், நம்ம தந்தி டிவியில் ராமனா ராமசாமியா வெற்றி பெற்றதுன்னு ஒரு பெரிய விவாதம் நடக்குது. இப்போ ராத்திரி 10 மணிக்குன்னார் வந்து என்கிட்டையும் கேட்டாங்க. நீங்கள் தயவுசெய்து நினச்சி பார்க்கணும் கொள்கை நண்பர்களே, இந்த மாதிரி வடநாட்டில் இல்லையே ஒரு பெரிய தாக்கம். ரெண்டு விஷயம், அதாவது திராவிடர் இயக்கம் கொள்கை அளவில் அகில இந்திய அளவிற்கு தளபதி ஸ்டாலின் அவர்கள் இங்கே சொன்னார்கள் முன்னெடுத்தாரு, வெற்றிடமா கலைஞர் இருந்தால் என்ன செய்திருப்பாரோ அதை விட ஒருபடி மேலே செய்த பெருமையை நம்முடைய உழைப்பினாலும் வெற்றியினாலும் வீரத்தினாலும் கட்டி அணைத்து கொண்டு போன முறையினாலும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கலைஞரோ பெரியாரோ கலைஞரோ அண்ணாவோ மறையவில்லை. அவர்கள் என்றைக்கும் வாழுகிறார்கள், வாழுகிறார்கள், வாழுகின்ற தத்துவம் என்பதை இந்த நாட்டில் நிலைநாட்டி கண்டார். வெறும் அரசியலுக்காக இல்லவே, இது அடுத்த தலைமுறையை மாற்றுகின்ற இயக்கம், சமூக நீதி, அதே போல மதச்சார்பின்மை அப்படிங்கிறத நாங்கள் என்ன திடீர்னு சொல்றோமா? எங்களுக்கு மத நல்லிணக்கம்னா எல்லாவற்றுக்குமே, நாங்கள் தனிப்பட்ட முறையில் யார் இருக்கோம், பார்ப்பனர்கள் கூட தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு என்ன எதிரிகளா நினைத்து பார்க்கணுமே. லட்சுமிபுரம் யுவர் சங்கத்தில் பெரியார் பேசும்போது என்ன பேசினார், அழகாக சொன்னார், கவி பேரரசு வைரமுத்து அவருடைய உரையில் தமிழாற்றுப்படையில் சொன்னார், பெரியார் பேசும்போது பேசுகிறார் பாருங்கள், பார்ப்பனர்களை புரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி உடனே ஒன்று சொன்னார். வேற ஒன்றும் நாங்கள் கேட்கலையே உங்களை, எங்களையும் கொஞ்சம் வாழ விடுங்கள், அதுதானே மிக முக்கியம்னர். சமூக நீதி மண், அந்த சமூக நீதி மண் காப்பாற்றப்பட்டிருக்கு, அது காப்பாற்றப்படாதனுடைய விளைவு தான் இன்னைக்கு மோடி வெற்றி பெற்றதுனால என்ன விளைவு, தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். மொத்தம் 542 என்று சொல்லக்கூடியதில் மிகப்பெரிய அளவிற்கு தி லார்ஜ் பார்ட், தி நியூ லோக்சபா வில் பி மோர் தன் 90% ஹிந்து இன் லார்ஜ் பார்ட் ரிசல்ட் ஆஃப் எம்பிஸ் பீயிங் 99% என்று சொல்லி இந்த ஹிந்துங்கிற பேர்வையெல்லாம் வந்த போது யார் வந்திருக்கான் தயவுசெய்து நீ நினச்சி பாருங்க. அப்பர் காஸ்ட் 233, 120 பேர் தான் பேக்வர்ட் கிளாஸ். மொத்த ஜனத்தொகையில் யார் எவ்வளோ இருக்கோம், ஜனத்தொகையில் எவ்வளவு தூரம், 60-70% அல்லையா நாம? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 86 பேர், எஸ்டிஸ் 52 பேர், ரிலிஜியஸ் மைனாரிட்டி 52 பேர். ஆகவேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்தால் மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு என்ன சூழ்நிலை என்று சொன்னால், ஜனநாயகம்னா பெரும்பான்மையோர் சிறுபான்மையோரை ஆளுவது, சிறுபான்மையோர் வாழ வேண்டும், பெரும்பான்மையோர் ஆள வேண்டும். இந்த பெரும்பான்மையோரில் இந்து இந்துத்துவான்னு சொல்லக்கூடியதை வந்தால் உயர் ஜாதிக்காரர்கள் தானே. இந்த லட்சணத்தில் 10% இடஒதுக்கீடும் கடைசியில் ஒரு நோக்கம் கொண்டுவதனுடைய நோக்கம் என்ன, இதை புரிந்து கொள்ள வேண்டாமா? இதை புரிந்து இந்தியாவுக்கு எடுத்து சொன்ன பெருமை திராவிடர் கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தான் சார்ந்தது. சொன்னாரே கவிஞர் கனிமொழி ராஜ்யசபையில் பேசினாங்க. இன்னும் கேட்டால் இந்த தீர்மானத்தை அவசரமாக அரசியல் சட்ட திருத்தத்தை இவ்வளோ பெரிய கொள்கை பிரச்சனையை, அதுவும் அடிக்கட்டுமானத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடஒதுக்கீட்டு பிரச்சனையை நீங்கள் திடீரென்று உடனடியாக இப்படி ஒரே நாளில் 2 நாளில் கொண்டு வரீங்களே, ரெஃபரேட்டிவ் செலக்ட் கமிட்டி, ஸ்டாண்டிங் கமிட்டி போடுங்க அப்படின்னு சொன்னதில்ல, இதே கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸுகளும் ஆதரித்திருந்தால் இந்த ஆபத்து வந்திருக்குமா? இன்னைக்கு எத்தனை இடம் சொன்னாரே கருணாநிதி, இத்தனை பேராசிரியர்கள் உயர்ந்த ஜாதிக்காரன் வந்துட்டானே, பணம் அதுக்கு தானே உடனே சாங்ஷன் பண்ணுறான்,
எல்லாத்தையும் நிரப்பு அப்படின்னு அங்கிருந்து ஆர்எஸ்எஸ் உத்தரவு போடுறானே மிகப்பெரிய அளவுக்கு. நாளைக்கு நண்பர்களே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், இருக்கிற ஆபத்து இருக்கிறதே, நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம், இந்த பகுதியை தடுப்போம். அதுக்கு அடுத்த செய்திகள் வர்ற என்னன்னா, இப்போ முழுக்க முழுக்க அரசியல் கல்வி என்இபி என்று சொல்லக்கூடிய நேஷனல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் பாலிசி, அது முதல்ல நிறுத்தியிருந்தேன். இப்போ மறுபடியும் அவர் சொன்ன மாதிரி அந்த கமிட்டி, இந்த தேர்தல் கோபால்சாமி அந்த கமிட்டி, அதுக்கு மேலே ஒரு ஹையர் கமிட்டி, கஸ்தூரி ரங்கநாயகர் கமிட்டி, இதை எடுத்துருவோம்னு நேற்றே சொல்லிட்டான். போற அவன் யாருக்காக சந்தேகம் இருந்தா, நேற்று வந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு வந்த எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிகை படித்து பாருங்க. நாளைக்கு மோடி சொல்ல போறார், என்ன சொல்ல போறாருன்னா, 100 நாட்கள் உங்களுக்கு குறி வச்சிருக்கிறேன் ஒவ்வொரு மந்திரிக்கும், அவரவர்கள் சாதனை 100 நாள் சாதனை சொல்லணும், அதில் கல்விக்கு இன்னது அப்படின்னு சொல்லி வரும்போது சமஸ்கிருதத்தை பழப்பு, அது மட்டும் இல்லை குருகுல சிஸ்டத்தை உண்டாக்கு, அது மூலம் நீ எஸ்எஸ்எல்சி படிக்கலன்னாலும் படித்தேன்னு சர்டிஃபிகேட் நீயே கொடுத்துக்கலாம், ஆர்எஸ்எஸ் உத்தரவு, ஆகவே நீங்கள் உடனடியாக போயிடலாம் உயர் ஜாதிக்காரர்கள். இது அத்தனையும் இன்றைக்கு ஒரு பெரிய பண்பாட்டு படையெடுப்பு. அரசியலில் இத்தனை கட்சி தோத்துது, அந்த கட்சி வந்தது, இத்தனை இடம் இவர்களுக்கு, அத்தனை இடங்கிற நண்பர்கள் அல்ல, அதுதான் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஆக மிகப்பெரிய ஆபத்து அதில் உருவாகி கொண்டிருக்கிறது. இது எதிர்த்து அப்போதும் குரல் கொடுத்து இந்தியா முழுவதையும் ஆட்கொள்ளக்கூடிய, அந்த இந்தியாவுக்கு அறிவுறுத்தக்கூடிய ஆற்றலும் தகுதியும் தென்னாட்டிற்கு, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு தான் உண்டு, அதுதான் திராவிட நாடுன்னு அவர் தெளிவாக சொன்னார். தென்னாட்டை பொறுத்தவரை அவர்கள் வந்திருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும், அவர்கள் வந்து காரணம் என்ன, ரொம்ப எளிமையான காரணம், அதை பற்றி பெருசு பேச வேண்டிய நல்லா சொல்லிட்டார். அதுலேயும் ரொம்ப தெளிவாக துல்லியமாக நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்று சொன்ன உடனே சில பேருக்கு அப்படியே இருந்து புரியாமல், நான் அன்றைக்கு விளக்கமாக சொன்னேன், இதே மேடையிலும் சொன்னேன் மற்ற இடங்களிலும் சொன்னோம், அவர் சொன்னது தானே அறிவியல் பூர்வமான வாதங்கள் இருந்தது. அன்னைக்கு 6 மாநில ஆட்சி யார்கிட்ட இருந்தது, அதுக்கு தகுதி உள்ளவர்கள் யாரு, அவர்கிட்ட அவருடைய இயக்கம் தானே 6 மாநில ஆட்சிகள் இருந்தது, அந்த 6 மாநிலத்தினுடைய ஆட்சியை வைத்துக்கொண்டு ஒருத்தர் வரணும்னா பொதுவாக இருக்கக்கூடியவள்ளது. இதில் ரொம்ப மிக முக்கியமான அடிப்படை தவறு என்ன நடந்ததுன்னு சொன்னால், யார் வரக்கூடாதுன்னு இவர்கள் நினைத்து போட்டி இருக்கணும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதில் மிக தெளிவாக ஒவ்வொரு இஷ்யூ பேஸ்டுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு திட்டத்திலையும் நீட் தேர்வாக இருந்தாலும் மற்ற மக்கள் தெளிவாக இருந்தாங்க. வடபுலத்தில் அந்த தெளிவை அவர்கள் ஏற்படுத்தவில்லை. ஒரு கட்டத்தை தாண்டினோடனே அவர் சொன்ன மாதிரி தொங்கு சட்டசபை, தொங்கு நாடாளுமன்றம் வருதுனோடனே ஒவ்வொருத்தரும் ராத்திரி படுக்க போகும்போது அடுத்த நாள் எந்திரிக்கும் போது பிரதமராகவே எந்திரிச்சாங்க. அதுதான் மிக முக்கியம். அந்த பிரதமராகவே எந்திரிச்சவனுடைய விளைவு தான் அங்கே எல்லாரும் தன்னை வெல்வான், தரணியை வெல்வான், நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேனோ அது சொன்னார். இது தெளிவாக தமிழ்நாட்டுக்கு உண்டு. கலைஞர் சொன்னார்னு சொன்னார் பாருங்க, நான் சென்ட்ரலில் உட்காரல அப்படின்னு தெளிவாக சொன்னார்ன்னு நான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவர் சொல்லிட்டார் போறாமே. அதே மாதிரி என் உயரம் எனக்கு தெரியும், தமிழ்நாட்டை எனக்கு அளவு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் அறிவுறுத்தணும், அதுதான் மிக முக்கியம். போர்க்களத்தில் நிற்கிறவன் போர்க்களத்தில் நின்று நாம் பண்ணுறோம், ஆனால் மந்திரி வேலையில் இருக்கிறவர் உத்தரவு போடுவார் அது வேறு விஷயம். ஆனால் போர்க்களத்தில் இருக்கிறவன் மந்திரி ஆகணும்னு நினைக்கிறத விட போர் தளபதியாக இருந்து எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பது எவ்வளவு முக்கியமோ அதுபோலத்தான் இந்த கூட்டணி அமைவிடக்கூடிய வாய்ப்புகள் இருந்தன. சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இது பெரியார் பூமி, பெரியார் பூமி அப்படின்னா உடனே ஒருத்தர் சொல்கிறார், ஒரு துக்குளக் ஐயர் என்ன சொல்கிறாருன்னா, அல்ல பெரியார் பூமியாவது இது ஒன்றாது, கண்ணகி பூமி, திருவள்ளுவர் பூமி, என்ன பூமி, பாவம் பதில் சொல்லவே தெரியல அவருக்கு. இதுவே வேற ஏதாவது இருந்தால் இது பெரியார் பூமியா என்ன பெரியார் பூமின்னு கேட்டிருக்கலாம். போகாம மிகப்பெரிய அளவு தார் மாறாக ஏதோ பேசுறது, தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னார்னு சொல்றது, எதை இதுக்கெல்லாம் எதுவுமே வரலையே. பெரியாருடைய பிம்பத்தை நீ உடைக்க முடியுமா? பெரியார்ன்றது ஒரு தனி பொம்மையா, அது உடைக்கிறதுக்கு பெரியாருங்கிறது ஒரு வாழும் தத்துவம் அல்லவா? பெரியாருங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு, மற்ற அம்பேத்கர்கிட்ட கூட போக முடிஞ்சது அவனால், ஆனால் பெரியார்கிட்ட போக முடியலையே. காரணம் நான் முதல்லயே சொன்னேன், இமயமலையை கூட ஏறி பார்க்கலாம், எரிமலைக்கு பக்கத்தில் எப்போதும் நெருங்க முடியாது, இதுதான் அடிப்படையான விஷயம். அந்த அளவிற்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு கொள்கை ரீதியாக வந்தவருடைய விளைவுதான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இது அத்தனை வந்திருக்கு. பெரியார் பூமின்னு சொல்கிறத விட
இன்னைக்கு இந்த பெரியாருடைய சித்தாந்தங்கள், பெரியாருடைய பெரியார் என்ன பாடுபடுத்தியிருக்காருங்கிறத நாங்கள் சொல்லும்போது ஏதோ பெருமைக்காக திராவிட கழகமோ திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது நானோ தளபதி அவர்களோ மற்றவர்களோ பேசுகிறார்கள் நீங்கள் நினைக்க வேண்டாம். இதோ ஒரு ஆதாரம் சொல்கிறேன், என்ன நேரம் அதிகமானல, சில சில விஷயங்களை உங்களுக்கு சுட்டி காட்டணும். நிறைய செய்திகள் அதை பல இடங்களில் சொல்லலாம். இது என் கையில் இருப்பது நேற்று வந்த எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிகை. இந்த எக்கனாமிக் டைம்ஸில் பத்திரிகையில் மத்திய பகுதியில் ஒரு கட்டுரை எழுதுகிறாங்க, அதுதான் கட்டுரை வரும். எலெக்ஷன் 2019, இந்தியா ஹேஸ் நாட் மூவ்ட் டு அன் ஐடியாலஜிக்கல் கார்னர், பிஜேபி இஸ் கம் க்ளோசர் டு தி மெயின் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற தலை போட்டு வித்தியாசமான ஒரு கருத்தை. எல்லாரும் வந்திருக்காங்க இனிமே எல்லாத்தையும், ஆனால் நடைமுறையில் என்ன எல்லாத்தையும் செய்ய முடியுமா அப்படிங்கிற அவர் நினச்சதை உடனே நாளைக்கே உடனே இந்துத்துவா வேற இந்து மதம் வேறங்கிறதெல்லாம் அப்புறம் அந்த விளக்கங்கள்லாம் இருக்கட்டும். ஆனால் இதில் வந்த உடனே இப்போ அவங்க எங்கே போகிறாருன்னா ஒரு செய்தியை வச்சு சொல்கிறார். மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அவர் சில வித்தைகள் வியாக்கியானங்கள் இதெல்லாம் ரொம்ப அழகாக செய்வார். அப்போ வந்து நீங்கள் டிவியில் எல்லாத்துலேயும் நம்ம பார்த்தோம், ரொம்ப மிக முக்கியமாக போய் ஒரு இடத்துல தொட்டு கும்பிடுறார். ஒன்று என்ன தொட்டு கும்பிட்டாருன்னா, பகவத்கீதை இல்லை, இந்திய அரசியல் சட்டம். மோடி அவர்களே, இதைத்தான் நீங்கள் பதவியில் இருக்கிற கால உரையில் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, அதுதான் மிக முக்கியம். அதை அரசியல் சட்டத்தை நான் ஃபாலோ பண்ணுவேன், அது பேரில் தானே பிரமாணம் எடுத்தாங்கன்னு யாராக இருந்தாலும். அந்த அரசியல் சட்ட பிரமாணத்தை வரும்போது இவர் என்ன சொல்கிறார், இந்த கட்டுரை எழுதியவர் சஞ்சய் பாரு, சஞ்சய பாரு இவர் வந்து பெரிய அளவுக்கு பத்திரிகையாளர், பிரதமர்களுக்கெல்லாம் பத்திரிகை ஆலோசகராக இருந்தவர், ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லி மன்மோகன் சிங்கை பற்றி புத்தகம் எழுதினவர். அப்படிப்பட்ட இவர் கட்டுரை எழுதும்போது ஒரு செய்தியை சொல்கிறார். என்னன்னா, உதாரணம் நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம் மோடி வந்து இப்போ இவ்வளோ பெரிய மெஜாரிட்டி 303 இடம் வந்துட்டாங்கன்னு உடனே அந்த பக்கம் உடனே ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகள் அப்படியே கொண்டு போய் உடனே திருத்தி அங்கே கொண்டு வர முடியாது இருக்கிற சூழ்நிலை. அவரே எந்த பக்கம் போவார்னா, அதிகமாக வந்து இந்த வேறு வழி கிடையாது, அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படையை அவர் பின்பற்றித்தான் தீரணும், தீரலைன்னா வேறு விதமான விளைவுகள் வரும், ஆகவே அதை பின்பற்றி தீரணும்னு சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை சொல்லி கொண்டு வரும்போது அவருக்கேற்ற முறையில் அவருடைய கருத்து நான் சொல்கிறது. அவர் உதாரணம் சொல்கிறார், பல பேர் தெரிஞ்சுக்கணும் இது என்னன்னா, கம்யூனிஸ்டுகள் கூட முதல்ல வந்து நேரடியாக வந்து ஜனநாயகத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, பாராளுமன்ற ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லை, நேரடி போராட்டம் தான் எங்களுக்கு மிக முக்கியம், ஆயுத போராட்டம் தான் முக்கியம்னு சொல்லி தெலுங்கானாவில் மற்ற இடங்களில் நடத்துனாங்க. அப்போ இதில் இருக்கிற கருத்தை நான் சொல்கிறேன், இந்த கட்டுரையில் நடத்துனாங்க. யோசப் ஸ்டாலின் அவர்களுக்கு அறிவுரை வழங்கினாருங்கிறது, நீங்களும் ஜனநாயகத்தில் கொண்டு போய் அந்த நீரோட்டத்தில் சேருங்க, நீங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பயனாகாது, இந்திய நாட்டில் செய்யுங்கன்னு சொன்னார். உடனே அப்போ தேர்தல் நின்றாங்க, அப்போ 52 அப்படின்னு மூணு இடத்துல வந்தபோது கம்யூனிஸ்டுகள் தான் எதிர்கட்சியாக வந்தாங்க. அப்படி கம்யூனிஸ்டுகள் எதிர்கட்சியாக வந்த விற்பாடு கூட அவர்கள் என்ன நடந்ததுன்னா, முதல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இந்திய அரசியல் சட்டத்தினுடைய சில பகுதிகளை எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க. அவங்களே வேறு வழி இல்லாத அளவுக்கு அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படையை தான் அவர்கள் பின்பற்றி பிறகு இந்த அரசியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும், மதச்சார்பின்மை, சோசியலிசம் இதெல்லாம் தெளிவாக ஆக்கினாங்க. இந்திரா காந்தி நெருக்கடி காலத்தில் இந்த ரெண்டு வார்த்தையும் போட்டாங்க, அதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கொள்கிறோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்தாங்க. இது பழைய வரலாறு. இவர் சொல்லிட்டு இதே நிலையை இன்னைக்கு சொல்ல வேண்டுமானா, மோடி இதே மாதிரி ஆக வேண்டியதை தவிர அவருக்கு வேற வழி கிடையாது, இதை தான் கொண்டு வருவார் என்னதான் இது ஆழமான ஒரு கருத்து. இது அவருடைய கருத்து, எந்த அளவுக்கு வருது அதனால் நாம் அலட்சியமாக இருப்போங்கிறத அர்த்தம் அல்ல. இதை சொல்லி கொண்டு வரும்போது இந்த கருத்துக்களுக்காக நான் சொல்லலை, சொல்லி வரும்போது இப்போ வந்து கம்யூனிஸ்டுகள் எப்படி வந்திருக்கிறாங்கன்னா, ரெண்டே பகுதியிலேருந்து தான் கம்யூனிஸ்டுகள் வந்திருக்காங்க. இப்போ ரெண்டே பகுதி தான் கணக்கு திறந்து, ரெண்டு பகுதி தான், கேரளாவில் ஒன்றே ஒன்று, மேற்கு வங்கத்தில் இல்லை போறாமே, தமிழ்நாட்டில் தான் 4, அதுதான் மிக முக்கியம். தமிழ்நாடு தாங்க கம்யூனிசம் பூத்த பூமியாக இன்றைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய, அதுவும் கம்யூனிஸ்டுகளையும் காப்பாற்றி காங்கிரஸையும் காப்பாற்றி எல்லாரையும் காப்பாற்றுற பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தளபதி மு.க. ஸ்டாலினுக்கும் இந்த கூட்டணி அமைத்த திராவிட இயக்கத்துக்கும் தான் பொறுப்பு.
ஆனால் நாங்கள் எல்லாரும் ஒன்று தான், அதில் என்ன வித்தியாசமே கிடையாது. பூராமை என்ன அங்கங்கே மாறுபட்டிருந்தாலும் இதை சொல்லும்போது இந்த பெரியார் பூமின்னு நாங்கள் சொன்ன பாருங்க, பெரியார் மண் அப்படின்னு இப்போ எல்லாரும் விவாதிக்கிறாங்க பாருங்க. இது பெரியார் மண்ணான்னா பெரியாருங்க வடக்க போகணும்னு நாங்கள் சொல்கிறோம் பாருங்க. ஏற்கனவே போயிட்டார், இப்போ டெல்லிக்கு போயிட்டாருங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, இங்கே இருக்கிற ஒரு செய்தியை சொல்கிறேன் படிக்க. இன் 1950s இதுக்காக தான் சொல்ல வந்தேன், ஏன்னா கொஞ்சம் பின்னணியோடு சொன்னால் தான் இது விளங்கும், அதுக்காக தான். இன் 1950s யார் அண்ட் ஈவன் இன் 1960s தி கம்யூனிஸ்ட் வேர் ஆஸ்ட் இஃப் தி அக்செப்டட் தி வேல்யூஸ் ஆஃப் தி டிஃபைன்ட் வேல்யூஸ் தட் டிஃபைன் தி கான்ஸ்டியூஷன் just as over the past 2 decades BJP has been asked that question. முதல்ல கம்யூனிஸ்ட்கள் கேட்டாங்க, நீங்கள் அரசியல் சட்டத்தில் இருக்கிற அந்த மதிப்பீடுகள் இருக்கு பாருங்க, அந்த விழுமியங்கள் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா அப்படின்னு முதல்ல கேட்டப்போ அவங்களும் கொஞ்சம் தயங்கினாங்க, எல்லாம் இருந்தாங்க. இப்போ அதே கேள்வி தான் 10-20 வருடங்களாக பிஜேபியை பார்த்து கேட்க வேண்டிய கட்டத்துக்கு வந்தாச்சு. இன்ட்ரெஸ்டிங்லி தி க்வெஸ்சன் ஹஸ் ஆஃபன் பீன் ஆஸ்க்ட் இஃப் இன் வெஸ்ட் பெங்கால் அண்ட் கேரளா தி ஓட்டர்ஸ் வேர் ஐடியாலஜிக்கலி லெஃப்டிஸ்ட் ஆர் வெதர் தி சிபிஐ சிபிஎம் சிபிஐ இன் ஃபேக்ட் ரெப்ரசன்டட் ரீஜனல் சென்டிமெண்ட்ஸ். இப்போ வெறும் கம்யூனிஸ்டா உலகத்தை தூவோம்னு மட்டும்தான் அவங்க பேசுகிறாங்களா, அல்லது அந்த மாநில உரிமைகளை பற்றி பேச வேண்டிய கட்டத்துக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு அவர்களை கேட்க வேண்டிய அளவிற்கு வந்தாச்சு பூராமே. ஆக அந்த கேரளாவாக இருந்தாலும் அந்த வங்காளமாக இருந்தாலும் மற்ற இடங்களில் அவர் இருக்கிற இடத்துல மாநில உரிமைகள் அப்படின்னு வலியுறுத்த வேண்டிய கட்டத்திற்கு அவர் வந்து விட்டார்னு சொல்லிட்டு இங்கே அடுத்த சொல்கிறார், வெல்கமிங் இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமானது. Welcoming the victory of 4 communists from Tamil Nadu, a senior CPM leader claimed last week. இவர் டெல்லியில் ஒரு முக்கியமான பிரபலமான மூத்த தலைவர், சிபிஎம்னுடைய தலைவர், அவர்கிட்ட பேசுகிறார். யார்? சஞ்சய் பாரு. இவர் முக்கியமானவங்க, பேசி கொண்டிருக்கிறார். அவர் கேட்குறார், வெல்கமிங் தி விக்டரி ஆஃப், இங்கே 4 பேர் ஜெயிச்சிருக்காங்க கம்யூனிஸ்டுகள், அங்கே ஒருத்தர், வெல்கமிங் 4 communists ஃப்ரம் தமிழ்நாடு, ஏ சீனியர் சிபிஎம் லீடர் கிளைம்டு லாஸ்ட் வீக் கம்யூனிசம் வில் ரிமைன் அலைவ். அவர் சொல்கிறார், அவரை கேட்ட உடனே அவர் சொல்கிறார், என்னங்க கம்யூனிஸ்டுகள் இப்போ வந்து வெஸ்ட் பெங்காலில் இல்லையே பண்ணுறது, கம்யூனிசம் வில் ரிமைன் அலைவ் ஹியர், எங்கே இந்த நாட்டில், இந்த நாட்டில் கம்யூனிசம் தெளிவாக அதை ஒன்றும் அழிச்சிட முடியாது, அது நிலைக்கும். கம்யூனிசம் வில் ரிமைன் அலைவ் ஹியர் ஆஸ் லாங் ஆஸ் பீப்புள் ஃபாலோ பெரியார்ஸ் டீச்சிங்ஸ். பெரியார்ஸ் டீச்சிங், கம்யூனிசம் வில் அலைவ், கம்யூனிசம் வில் ரிமைன் அலைவ், இங்கே உயிரோடு இருக்கும், வில் ரிமைன் அலைவ் ஆஸ் லாங் ஆஸ் பீப்புள் ஃபாலோ பெரியார்ஸ் டீச்சிங்ஸ். எந்த காலத்தில் பெரியாருடைய போதனைகளை பாருங்க, அன்னைக்கு கம்யூனிசத்தை அசைக்க முடியாது, கம்யூனிசம் இருக்கும் என்று சொல்லிவிட்டு அடுத்த வரி ரொம்ப மிக முக்கியமானது. கம்யூனிசம் தமிழ்நாடு ஓட்டர்ஸ் அண்ட் கம்யூனிசம் வில் ரிமைன் அலைவ் ஆஸ் லாங் ஆஸ் பெரியார் பீப்புள் ஃபாலோ பெரியார்ஸ் டீச்சிங்ஸ். தமிழ்நாடு ஓட்டர்ஸ் had not moved closer to Karl Marx, CPI and CPM had moved closer to Periyar. அதுதான் மிக முக்கியம். கார்ல் மார்க்ஸ் கிட்ட போனதை விட பெரியார் போனாங்க உறுதியாயிட்டாங்க ஐயா தமிழ்நாட்டில். ஆனால் ஐயா பிடிச்சிக்கிட்டாங்க, கார்ல் மார்க்ஸ் சொல்லியிருந்தா வேகமாக வந்திருக்க முடியுமான்னு சந்தேகம். ஆனால் பெரியார், பெரியார் மண் இந்தியாவுக்கே கலங்கரை விளக்கமாக சுற்றி கொண்டிருக்கிறது. இதுதான் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும். இது என்ன, இவருக்கு நாங்கள் போய் மனு கொடுத்தோமா? நாங்கள் போய் ஒரே ஒரு புஸ்தகம் கொடுத்தோங்க. யாருக்கு? நம்ம ராகுல் காந்திக்கு. கன்னியாகுமரியில் கூட்டம் நடக்குது, அவரை நான் முதல்ல முதல்ல சந்திக்கிறேன். என்ன அவர் சந்திக்கிறார், என்னை பற்றி அவருக்கு திராவிட கழகத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கார். என்னை பற்றி தெரியுமோ தெரியாதோ அது முக்கியமல்ல, கழகம் தான் முக்கியம், பெரியார் தானே முக்கியம், எங்களுக்கு எல்லாருக்கும் முகவரி அவர் தானே, தத்துவம் அங்கே தானே. அதனால் ஐயா அவருடைய கலெக்டட் வேர்ட்ஸ் புத்தகத்தை கொடுத்தேன். உடனே அவருக்கு இருந்த ஆர்வம் பாருங்கள், நல்ல துடிப்பானவர். இன்றைக்கும் கேட்குறோம், தெளிவாக செய்தியாக வந்திருக்காங்க, இதுக்கு இடையில் இந்த செய்தியும் தெளிவாக சொல்லிடணும். ஏன்னா அவர்கள் மற்ற செய்திகளை போடுறத விட என்ன தான் ஆய்வு செய்கிறோம் அதுன்னு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சொன்னாலும்
இன்றைய நிலையில் இந்தியாவிலேயே எதிர்கட்சிகளை ஒன்றிணைத்து ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை தத்துவத்துக்கு எதிராக காங்கிரஸ் பேர் இயக்கத்தை நடத்தக்கூடிய ஆற்றல் உள்ள தலைமை ராகுல் காந்திக்கு மட்டும்தான் உண்டு. ஆகவே அவரை ராஜினாமா செய்ய விடக்கூடாது. இன்னைக்கு அவர் இடத்துல வந்து மற்றவங்க யாரும் உட்கார்ந்து செய்யக்கூடிய நிலை இல்லை. இது உறுதியான கருத்து, தென்னாட்டின் கருத்து, திராவிடர் கழகத்தின் கருத்து, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கருத்து, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய கருத்து, சமூக ரீதியில் இருக்கக்கூடியவருடைய கருத்து. இதுதான் இவங்களுக்கெல்லாம் தீனி இன்னைக்கு ரொம்ப மிக முக்கியமா நல்ல அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது சும்மா அந்த இந்த ஜனநாயகம் உடனே ராஜினாமா பண்ணுறதுக்கு பாருங்க, ராஜினாமா செய்ய வேண்டியவெல்லாம் உட்கார்ந்து விரும்பி சாப்பிட்டு இருக்கலாம். ராஜினாமா செய்ய வேண்டியவ யாரையா 38 இடத்துல தோத்து போனா விரும்பி சாப்பிடுறான். அது அதை பத்திலாம் கவலைப்படா, ஜனநாயகத்துக்கு என்ன அடையாளம், அதுக்கப்புறம் வர்றோம். இது மிக முக்கியமானது, இந்த மிக முக்கியமான ஒரு அடிப்படை. ஆகவே அந்த புத்தகத்தை கொடுத்தோம், அதை பூரா தெரிஞ்சுங்க. கொடுத்த உடனே கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு, அவர் ஹெலிகாப்டருக்கு போகணும், வேற ஈவினிங் அங்கே மற்ற இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகணும். அதனால ரொம்ப எல்லாருமே சுருக்கமாக பேசினோம் நாங்கள். நான் ஒரு 6-7 நிமிஷம் தான் பேசினேன். அதுக்கப்புறம் தளபதி பேசினார், அதுக்கு முன்னால் வைகோ பேசினார். நான் இந்த புத்தகத்தை கொடுத்து அதில் சொன்ன உடனே வேக வேகமாக புரட்டினார். அவர் ரொம்ப ஆசை, ஐயா இப்போ கலெக்டர் ஒரு ஆங்கிலத்தில் அதில் டக்குன்னு என்ன பண்ணார், வேகமாக அங்கேருந்து ஐயா படம் இருந்தது அதில், இந்த படத்தில் சோவியத் ரஷ்யாவுக்கு போனப்போ தலையை தலைப்பாக கட்டிகிட்டு இருப்பார் பெரியார். இந்த தலைப்பாக கட்டின படம் இருக்குது பாருங்க, டர்பன் வச்ச படம், அதை பார்த்த உடனே நம்ம அழகிரிகிட்ட கேட்டார் பக்கத்தில் தலைவர்கிட்ட, என்னன்னா என்ன இந்த படம் இப்படி வித்தியாசமாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு. நான் இப்படி பக்கத்தில் உட்காந்துருக்கேன், அவருக்கு அது தெளியல, தெளிவாக விளக்கம் சொல்ல முடியல அவரால். உடனே நான் அதை புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு நான் சொன்னேன், நோ ஹி ஹாஸ் பீன் டு சோவியத் ரஷ்யா 1932, ஹி ஸ்பெண்ட் மெனி மந்த்ஸ் தேர் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஹி வாஸ் தி ஃபர்ஸ்ட் டு டிரான்ஸ்லேட் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ ஈவன் பிஃபோர் ஹி லெஃப்ட் தி சோவியத் ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, எஸ் எஸ் ஐ நோ இன்னும் திராவிட கழகம் இஸ் டேரக்டர்லி, அவர் பார்த்தார் திராவிட கழகம் இஸ் அப்போர் டைரக்ட்லி அப்போஸ் டு தி ஆர்எஸ்எஸ். எஸ் ஐ நோ தி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் யூ மீன் என்ன கேட்குறாரு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், எஸ் எஸ்ன்னார் ஐ நோ அப்படின்னு. உடனே அங்கே பேசினார், நாகபுரியில் இருந்துட்டு நீ இங்கே ஆள முடியாது தமிழ்நாட்டுன்னு பேசினார். நாகபுரியில் இருந்துட்டு தமிழ்நாட்டை ஆள முடியாதுன்னு பேசக்கூடிய அளவுக்கு தெளிவுள்ள காங்கிரஸ் தலைமை இப்போது இருக்கக்கூடியது ராகுல் காந்தி தான். இதுதான் இப்போவும் இப்போ இதே இப்போ பிரச்சனையே இதுதான். தலைநகரம் டெல்லியா நாகபுரியா, இந்த மிக முக்கியமான கேள்வியை எதிர்கட்சிக்காரர்கள் கேட்க போகிறாங்க. சும்மா சில பேர் நம்ம ஊடகத்துக்காரங்க மற்றவங்களாம் நம்ம ஊரில் ஜனநாயகத்துக்கே இப்போ ஒரு புது விளக்கம் சொல்கிறாங்க. ஏன் புது விளக்கம் வந்திருக்கு என்னென்னா, ஏங்க இவ்வளோ பேரும் ஜெயித்தாங்க ஆட்சி இல்லையே, ஏன் அண்ணா ஒருத்தர் போனார் இந்தியாவிலே கலக்கலக்கன் கலக்கலையா ராஜ்யசபையே, ஐ கம் ஃப்ரம் மை டிரைவிடியன் ஸ்டாக் சொன்னார் அண்ணா மிகப்பெரிய அளவுக்கு. அண்ணாவை திரும்பி பார்த்து வச்சாங்களே இன்னைக்கு, அதுதானே அண்ணாவுடைய அந்த தத்துவம், பெரியாருடைய தத்துவம் மிகப்பெரிய அளவிற்கு வந்திருக்கிறத. எத்தனை பேர் என்பது முக்கியம் அல்ல, வெறும் ஆட்சிக்காக போறவங்களா மிகப்பெரிய அளவுக்கு. நம்ம ஊடகங்கள் செய்தியாளர்கள் எல்லாரும் ஐயோ நீங்க ஆட்சிக்கு வரலீங்க, உடனே அங்கேயும் வந்து நாங்கள் ஆட்சியை காப்பாத்திட்டோம், எவ்வளவு நாளா நீங்க காப்பாத்துவீங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பாருங்க. இங்கிலீஷில் ஒரு பழமொழி உண்டுப்பா, அதை நல்லா தெரிஞ்சுக்கணும், கடைசியில் சிரிக்கிறவன் யார், இந்த கடைசியில் சிரிக்கிறவன் யார், கடைசியில் சிரிப்போம் இன்னும் கேட்டால் அது பெரியார் பிறந்த நாள் விழாவுக்கு முன்னால் வந்தாலும் வரும், அல்லது மற்றது வரும், வேணா கலைஞர் பிறந்தநாள் வெளில வரலையேன்னு கவலைப்படாதீங்க. தொடர்ச்சியாக எங்களுக்கு தலைவர்கள் பிறந்தநாள் விழா வருது, அண்ணாவது வருது, பெரியாரது வருது, எல்லாம் வருது. அது மட்டுமல்ல எதுவுமே வரலன்னா புதிய ஆட்சி பிறந்த நாள் வரும், அதுதான் மிக முக்கியம், அதை விட பெரிய சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே மிகப்பெரிய அளவிற்கு. ஆகவே தான் நண்பர்களே மிக தெளிவான ஒரு சூழல் இருக்கு. எதிர்கட்சிகள் அதனுடைய பணியை தெளிவாக செய்வார். நான் கேட்ட ரெண்டு கேள்வி தான், மாநில உரிமைகள், கல்வி மீண்டும் மாநில பட்டியலுக்கு வரணும், ஒரு பெரிய வாய்ப்பு, திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த தேர்தல் அறிக்கை, ஆட்சிக்கு வர்றதை விட இதெல்லாம் செய்யணும்னு வற்புறுத்துறது எதிர்கட்சியினுடைய வேலை இல்லையா. காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை, மாநில உரிமைகள்,
மாநில பட்டியலிலே கல்வி வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய உரிமைகள், காலனிய ஆட்சியில் வந்த காலாவதியான சட்டங்கள், காலாவதியாக வேண்டிய சட்டங்கள், இது அத்தனையும் சொன்னது. இது அத்தனையும் எடுத்து கட்டுப்பாடாக நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் எடுக்கின்ற முயற்சியினாலே இந்தியாவிலே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய பணி என்பது இருக்கிறத ஒருங்கிணைந்த பணியாக எப்படி தமிழ்நாட்டிலே இங்கு கட்சிகள் இணையப்பட்டதோ அதுபோல அடுத்த பணி அகில இந்திய அளவிலே இருக்கும். அது ஆட்சிக்கு போறதா என்பது முக்கியமல்ல, இந்தியாவின் ஆட்சியை பிடிப்பதை விட இந்தியாவின் மீழ்ச்சியை உருவாக்குவதுதான் திராவிடர் இயக்கத்தினுடைய அடையாளம் என்பதை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதுதான் மிக முக்கியம். எனவே நண்பர்களே, இந்த தேர்தலில் அதுதான், பல பேர் இப்போ பேசினவர்கள்லாம் காணாத போயிருப்பாங்க, சொல்லிட்டார் பூரா சில கட்சிகள், அது ஒன்றுமே இல்லை, அது பேரம் அவ்வளோதான் தவிர கடை வீதியில் வந்து பேரம் பண்ணக்கூடிய அளவிற்கு வந்தாங்க, சந்தை முடிஞ்சு போச்சு, அது எல்லாமே அதுக்கு வந்து முடிஞ்சு போகிற அளவிற்கு இருக்கிறது. ஆகவே எண்ணிக்கைகள் குறையும். அதே நேரத்தில் ஒன்று சில இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பாருங்க, என்ன அந்த வார்த்தை, அந்த என்னோ செல்லுகள், என்ன செல்லு, ஸ்லீப்பர் செல்லு, ஸ்லீப்பர் செல்லு. ரொம்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால் இந்த வார்த்தை வரலைங்க, அப்பப்போ ஒரு சீசனுக்கு ஒரு வார்த்தை வரும், அதுதான் மிக முக்கியம். அந்த ஸ்லீப்பர் செல்கள் இருக்க அது வெளியில் தான் இருக்குது, சட்டமன்றத்தில் இருக்குது, எம்எல்ஏக்களாக இருக்குன்னு, எம்எல்ஏ ஆகணும் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுற ஸ்லீப்பர் செல்களும் ஏஜெண்டுகள் மாதிரி மோடியினுடைய வல்வேறு வித்தைகளில் நேரடியாக வந்தவர்கள் உண்டு. அதை தான் ஒரு பக்கம் சொன்னார், நம்ம உருவாக்கி வச்ச உணர்வு இருக்குது பாருங்கள், அந்த உணர்வை இங்கேருந்து கொஞ்சம் மூலதனத்தை எடுத்துகிட்டு போய் அதை காட்டுறது, ஆஹா தமிழர்கள், தமிழர்கள் வேறு, திராவிடர்கள் வேறு, ஒரே கல்விகள், பாப்பான் தமிழனா இல்லையா, திராவிட பண்பாடுங்கிறது என்ன, இந்த போராட்டங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் அந்த ஒப்பனைகள் கலைஞ்சிடும். ரொம்ப நேரம் அந்த ஒப்பனைகள் இருக்காது, அந்த ஒப்பனைகள் கலையும். அதுதான் மிக முக்கியம். அதே மாதிரி இன்னும் சில பேர் வீரமெல்லாம் பேசுவாங்க போராமே, அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொருத்தர் ஒத்தையா ரெட்டையாக பார்த்துக்கிட்டே இருக்கார், ரொம்ப மிக முக்கியம். அவர் பார்த்துக்கிட்டு எப்போ வருவார், என்ன வருவார், 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 வருவார் அப்படின்னு. நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் பொதுமக்களுடைய விடை என்பது இருக்கிறது தமிழ்நாட்டில் பெரியார் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. சமூக நீதி தான், மதச்சார்பின்மை தான், பெரியார், அண்ணா, கலைஞர், திராவிடர் இயக்கம், அதை கட்டி காக்கின்ற இன்றைய ஒப்பற்ற தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதல், உழைப்பு, இது விரியும், பெருகும், அகில இந்திய அளவிலே செல்லும். எனவே தான் வெற்றி, இன்றைக்கு பெற்றிருக்கின்ற வெற்றி ஒரு அச்சார வெற்றி, இனிமேல் பெற வேண்டிய வெற்றிகள், கடும் விலைகளை கொடுக்க வேண்டியிருந்தாலும் அந்த கடும் விலைகளை கொடுப்பதற்கு நாங்கள் தயார். நெருக்கடியை பார்த்த இயக்கம், நெருக்கடி எதிர்த்து தீர்மானம் போட்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு, அந்த உணர்வோடு நாங்கள் எங்களுடைய பயணத்தில் ஒரு கட்டம் முடிந்தது, மறுகட்டம் தொடங்குகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க பெரியார், வளர்க பகுத்தை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்கள் வீடியோஸை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.